ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுத்தில் இருக்கிற கருமையை எப்படி போக்கலாம் அந்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கருமை வந்து எதனால் வருதுன்னு பார்க்கலாம். ஒபேசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கழுத்தில் வந்து கருமை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வந்து கன்சிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து கழுத்தில் வந்து கருமை ஏற்படும். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து செயின் போடுற அலர்ஜினாலேயுமே இந்த மாதிரி கருமை ஏற்படுது. ஸோ வாங்க, அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு ஒன்று எடுத்துக்கோங்க, பாசிப்பயிறு மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேமாக எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கழுத்தில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம கழுத்தில் வரக்கூடிய கருமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முட்டைகோஸ் இருக்கு இல்லையா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற முட்டைகோஸ் வந்து கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த முட்டைகோஸ் கொதிக்க வச்ச தண்ணியை அரைச்சி அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கழுத்தில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதுவும் பாருங்கள், டெய்லி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் நம்மளோட கருமை வந்து க்யூர் ஆகும். அப்புறம் பால் கொஞ்சம், தேன், லெமன், இது மூணுத்தையும் தடவி நல்லா கழுத்தில் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம கழுத்துக்குமே நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமே நம்ம கழுத்தில் உள்ள கருமை வந்து க்யூர் ஆயிடும். இதை நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.